அனைவரது ஒத்துழைப்புடன் தனக்கு வழங்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்வேன் என தமிழக அரசு தலைமை வக்கீலாக பொறுப்பேற்றுள்ள சோமையாஜி தெரிவித்தார். தமிழக அரசு தலைமை வக்கீலாக பொறுப்பு வகித்து வந்த நவநீத கிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வகித்து வந்த அரசு தலைமை வக்கீல் பொறுப்பை தமிழக அரசு கூடுதல் தலைமை வக்கீல் சோமையாஜி வகிப்பார் என்று வியாழக்கிழமையன்று தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து வெள்ளிக்கிழமையன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சோமையாஜி அரசு தலைமை வக்கீலாக அதற்குரிய விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோமையாஜி, தனக்கு வழங்கப்பட்ட பணியை மற்ற அரசு வக்கீல்களுடன் இணைந்து சிறப்பாக செய்வேன் என கூறினார். முதலமைச்சர் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து கவர்மெண்டை ஹைகோர்ட்ல ரெப்ரசென்ட் பண்றோங்கிற பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை என்னுடைய நண்பர்கள், என் கூட இருக்கிற நண்பர்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அண்ட் கவர்மெண்ட் லீடர்ஸ் அண்ட் மற்ற வழக்கறிஞர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு நல்லா செய்ய முடியும் என்று கருதுகிறேன். அரசு தலைமை வக்கீலாக பொறுப்பேற்றுக் கொண்ட சோமையாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் உள்பட அரசு துறை அதிகாரிகள் மலர்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.